வணக்கம் அன்பினர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி. பேசுறது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், பேச்சாளர் டாக்டர் கரு கரு கருப்பையா, B.S.M.S.D.Astro. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, ரிஷபம் ராசி அன்பர்களுடைய ராகு கேது பலன்களை பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுடைய ராகு கேது பலன்கள், இந்த பலன்கள் வந்து ஒரு 18 மாதங்கள் கடந்து வரும், பார்த்துக்கோங்க. குறிப்பாக வந்து வரக்கூடிய வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வரக்கூடிய 8/10/2023 உங்களுக்கு வந்து ராகு கேது பெயர்ச்சி வருது. ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே நம்ம மேசராசி சொல்லியிருக்கோம், பொது பலன்களும் 12 ராசிக்கும் சொல்லியிருக்கோம், இப்போ நம்ம ரிஷபராசிக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த ரிஷபராசிக்கு வந்து பார்க்கும்போது, இதுவரை 12ஆம் இடத்துல இருந்த ராகு வந்து விரயஸ்தானத்தில் இருந்த ராகு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வர்றாங்க. அது மாதிரி வந்து 6ஆம் இடத்துல இருந்த அந்த ருணரோகஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு ரிஷபராசிக்கு வராங்க. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பார்த்தோம்னா, ரிஷபராசி என்பவர்களுக்கு இதனால் வரை இருந்து வந்த அந்த வீண் விரயங்கள் எல்லாம் குறைஞ்சு விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக மாறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். குறிப்பாக வந்து இதனால் வரை சுபகாரியங்கள் நடக்கவில்லையே என்ற மனவருத்தப்பட்டு கொண்டிருப்போர் வீடுகளில் நல்ல ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு ஜோதிட சாஸ்திரங்களில் பொதுவாக கூறப்படுது. ரொம்ப முக்கியமாக கடன் சுமைகள் நிறைய இருந்திருக்கும், அந்த கடன் சுமைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சு ஒரு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து உடல் உபாதைகள்லாம் நன்றாக தீரும், மன வலிமை கூடும், எதிர்பார்க்காத பண வரவுகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு ஜோதிட சாஸ்திரங்களில் பொதுவாக கூறப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து நல்ல வேலையில் இருந்திருப்பீங்க, அந்த வேலையில் இருக்கும்போது உங்களுக்கேற்ற அந்த வருமானங்கள் எல்லாம் இருந்திருக்கும். வேலையில் இருக்கும்போது நல்ல சம்பளங்கள் அதுக்கேற்ற நம்ம உழைக்கிறோமே, அந்த உழைப்புக்கேற்ற சம்பளம் கிடைக்கலேன்னு ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும், அதற்குரிய சம்பளங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து ஒரு இதனால் வரை வேலையிலேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும், நம்மளுக்கு இவ்வளோ திறமை இருக்குது, இவ்வளோ திறமை இருந்தும் அதுக்கேற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலையில் இருந்து அந்த வேலைக்குரிய சம்பளம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக உடல்நல பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சி உடல் ஆரோக்கியம் பிறக்கும். இதனால் வரையிருந்து வந்த மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, இதனால் வரையிருந்து வந்த இந்த மறைமுக எதிரிகள்லாம் நிச்சயம் உங்களை விட்டு விலகுவாங்க. மறைமுக எதிரிகள்லாம் விலகுவாங்க, நீ தொட்டதெல்லாம் தொழங்கக்கூடிய காலமாக இருக்குது. எதிர்த்தவங்கள்லாம் உங்களை நாடி வருவாங்க, ஆனால் அவங்கள்ட கொஞ்சம் விழிப்பாக இருந்துக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கும் துரோகிட்டையும் ரொம்ப துரோகிட்டை ஒதுக்கிடணும், துரோகியை ஒதுக்கிடணும், எதிரிட்டிருந்து விலகி இருந்துக்கணும். பூர்வ புண்ணியங்கள்லாம் நிச்சயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செஞ்ச நன்மைகளெல்லாம் இனி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்கள் புகழ் பேசும். குறிப்பாக வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ சாமியை கும்பிட்டுருப்பீங்க, அந்த சாமியினுடைய அருள்களெல்லாம் இனி வரும், உங்களுக்கு வரும். தர்ம காரியங்கள்லாம் செஞ்சுருப்பீங்க, தர்ம காரியத்துக்குரிய பலன்கள்லாம் இனி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பட்டம் பதவி எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இருந்தாலும் ஆல்ரெடி பட்டம் பதவி தான் இருந்திருப்பீங்க, இந்த நடுவில் கொஞ்சம் காலங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கும். இவ்வளோ திறமை இருந்து நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். நீங்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள் யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டாங்க, ஆனால் மன வருத்தங்கள் இருக்கும். அந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு பேர் புகழ்லாம் கிடைக்கும். உங்களுடைய வேலைகளில் இதனால் வர நம்ம திறமை இருந்துச்சு, அதுக்கேற்ற வேலை கிடைக்கல, அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்கலாம் கிடைக்கலாம் வருத்தப்பட்டிருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சம்பளம் அதுக்கேற்ற வேலைகள்லாம் கிடைக்கும். மாற்றங்கள் கிடைக்குமா, இப்போ இந்த வேலை நான் எதிர்பார்க்கல சார், இன்னொரு வேலை எனக்கு வேணும்னு எதிர்பார்க்குறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். ஜோதிடசங்களை பொதுவாக கூறப்படுது. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்து வந்து எட்டி பார்க்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை அடியனிடம் அனுப்பி பார்க்குறேன்னா பார்த்துக்குங்க. என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் உங்கள் சுய ஜாதகத்தை அனுப்பிக்கலாம். 97919251 99124 இந்த நம்பரில் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பிவிட்டு, கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக, இல்லை மணி டிரான்ஸ்ஃபர் மூலமாக, நின்றுட்டுக்கிறவங்கன்னா மணி டிரான்ஸ்ஃபர் மூலமாக பணம் அனுப்பிவிட்டு கேட்டுக்கிறேன்னா கேட்டுக்கலாம். குறிப்பாக வந்து 30/30/2024 இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இதனால் வரை மேசராசியில் இருந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ஸ்தானத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வர்றாங்க. அப்போ வந்து ரிஷபராசிக்கு வராங்க. இந்த ரிஷபராசிக்கு வரும்போது குரு சந்திர யோகம்லாம் கிடச்சி ஒரு வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணவிகளிடம், அதாவது மனைவி கணவர் மனைவி இவர்களிடையே இதனால் வரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும், வழக்குகள்லாம் தீரும், பல்வேறு சிக்கல்கள்
சொல்ல முடியாத சிக்கல்கள்லாம் இருந்திருக்கும். பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், இது எல்லாமே படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரியங்கள் ஏற்கனவே சொன்னது போல் சுபகாரியங்கள் நடக்கும். குலதெய்வ வழிபாடு வரைக்கும் செய்யாமல் இருந்தவங்க ஓரளவு குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க, அப்படி போயிட்டு வர்றது நல்லது. கோயில்களுக்கு பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. குறிப்பாக காளியம்மன் மாரியம்மன் வழிபாடு வைத்துக் கொள்வது, துர்கையம்மன் வழிபாடு வைத்துக் கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இனிமேல் அதிகமாக தெய்வத்தை நம்புங்க. தெய்வம் தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம். யாரை பார்த்தும் பொறாமப்படாத நீங்கள், இனிமேல் யாரை பார்த்து பொறாமப்பட போகிறதில்லை. உங்களுடைய வேலையில் இதனால் வரை குறிக்கோளாக இருந்தீங்க, இனி வரும் காலத்திலையும் உங்களுடைய வேலையில் குறிக்கோளாக இருங்க. நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் எல்லாம், ஏன்னா அடுத்தவங்களை யாரும் நீங்கள் திட்டமாட்டீங்க, வாழ்த்தி தான் பேசுவீங்க. இனிமேல் அதிகமாக வாழ்த்துங்க, அதெல்லாம் பழிக்கும். இதனால் வரை இருந்த அந்த உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே இனி உங்கள் பேர் புகழும். இனி வரும் காலங்களில் நீங்கள் வாழ்த்துனீங்கன்னா அதுவும் உங்கள் பேர் புகழ்கிற மாதிரி இருக்கும். குழந்தை பாக்கியம் இதில் மாதிரி இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கின்றவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இருக்குன்னு ஜோதிட சாஸ்திரங்களை பொதுவாக கூறப்படுது. இல்லற பிரச்சனைகள், அதாவது குடும்ப உறவுகளில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவர்களிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் வந்திருக்கும். ரொம்ப பெருசாக இருக்காது, ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சி ஒரு நல்ல சுமூகமான குடும்பம் ஏற்பட்டு குடும்பங்களில் சந்தோஷம் பெருக்கெடுத்து வரக்கூடிய நாளாக இருக்குன்னு ஜோதிட சாஸ்திரங்களில் பொதுவாக கூறப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து பண வரவுகள் கூடும். வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாடு செல்லணுமா வேணுமா வேணாமா அப்படிங்கிற யோசிக்கிறவங்க உங்களுடைய சுயஜாதகம் அனுப்பி பார்த்துங்க. வீண் விரயங்கள் கட்டுப்படும். நீங்களும் வீண் விரயங்களை குறைச்சிக்கோங்க. விரயங்கள் எல்லாம் சுபவரயங்களாக மாற்றிக்கிங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருந்துக்குங்க. பேச்சில் நிதானமாக இருந்துக்குங்க. அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு வாங்கி பேசுங்க. நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. முன்கோவங்கள் பெருசாக படமாட்டீங்க. இனி வரும் காலங்களை முன்கோவங்கள் பட வேண்டாம். தான் உண்டு தன் வேலையுண்டு இருந்துங்க. வீட்டில் வயதானவங்கள் இருந்தாங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை கவனமாக பார்த்துங்க. குறிப்பாக மாமியார் மாமனாருடைய உடல்நிலை கவனமாக பார்த்துங்க. உடன் பிறந்தவர்களிடம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம். வராமல் தவிர்ப்புக்கான வழிகள் என்னவென்று முன்கூட்டி ஆராய்ந்து கொள்ளுங்கள். குழந்தைகளுடைய உடல்நிலை கவனம் தேவை. உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நிலை நல்லா தான் இருக்கும். இனி வரும் காலங்களும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. உணவு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, ரொம்ப மனக்கட்டுப்பாடு தெளிவாக இருக்கும். உணவு கட்டுப்பாடு, நேரம் கடந்து சாப்பிட்ருப்பீங்க, நேரம் கடந்து தூங்கியிருப்பீங்க. இனி வரும் காலங்களில் வந்து கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க, கரெக்டான நேரத்துக்கு தூங்குங்க. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு எங்கள் சித்தர்கள் சொல்லுவாங்க. முதல்ல உடம்பை பேணுங்க. அடுத்து உணவு கட்டுப்பாடு கரெக்டாக இருந்துங்க. நேர நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க, நேர நேரத்துக்கு தூங்குங்க. அப்படி தூங்குனீங்கனாலே உங்களுடைய மனப்பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி நீட்டாக ஒரு உடம்பு ஆரோக்கியம் பிறக்கும். இந்த உடல் சித்திரம் இருந்தால் சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், இனி வரும் காலங்கள் நல்லாயிருக்கும். அப்படி இன்னும் நல்லாயிருக்குன்னு விருப்பப்படுறவங்க உணவு கட்டுப்பாடு, அதாவது உணவு கரெக்டான இடத்துல சாப்பிட்றது, கரெக்டான தூங்குறது, இந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுடைய உடல் உபாதைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சி ரொம்ப ஒரு இன்று நான் புதிதாய் பிறந்தேன் என்ற மனநிலையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. வண்டி வாகனங்களை கவனமாக இருந்துங்க. பேச்சில் நிதானமாக இருந்துங்க. இரவு பயணங்களை முக்கியமாக ஓரளவு தவிர்த்துக்கிறது நல்லது. வீண் வாதங்களை தவிர்த்துக்கிற நல்லது. யாருக்கும் கடன் கொடுக்கறத தவிர்த்துக்கிற நல்லது. கடன் வாங்குறதையும் தவிர்க்கிறது நல்லது. இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கிட்டு நீங்கள் இனி வரும் காலங்களையும் இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்குங்க. அதனால் வரை வாங்கின கடனை கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் உங்களுடைய கடன்களை எல்லாம் படிப்படியாக கொடுத்துடுவீங்க. கொடுத்து ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம்லாம் பிறக்கும். காளியம்மன் மாரியம்மன் வழிபாடு வச்சுக்கேன். குறிப்பாக வந்து துர்கையம்மன் வழிபாடு வைத்துக் கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு, துர்கையம்மன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு வைத்துக்கொள்வது. குறிப்பாக துர்கையம்மனுக்கு வந்து எலுமிச்சம்பழ விளக்கு, நீங்கள் மட்டுமில்லை யாருமே துர்கையம்மனுக்கு எலுமிச்சம்பழ விளக்கு போடக்கூடாது. ஏன்னா வீட்டில் எலுமிச்சம்பழம் இருக்கும்போது கூட ஓம் துர்கையை நமக்கு சொல்லி நறுக்கணும். அதை வெட்டி புழிஞ்சு போட்டால் பாவனும் ஜோதிட அறிஞர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மூத்த அறிஞர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடியன் நிறையா வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட எலுமிச்சம்பழத்தை துர்கையினுடைய பாதத்தில் முழுசாக வச்சு கும்பிடலாம். ஓகேங்களா, முழுசாக வச்சு அப்படி கும்பிடலாம். அதை வெட்டி புழிஞ்சு போட்டால் பாவோன்னு மூத்த ஜோதிட அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, சொல்லப்பட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்க்கும்போது அதை வெட்டி புழிஞ்சு போட வேண்டாம். நீங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் நறுக்கும்போது கூட ஓம் துர்கையே நமகன் சொல்லி நறுக்குங்க. நறுக்குனீங்கன்னா துர்கையினுடைய அம்சம் அது, எலுமிச்சம்பழங்கிற துர்கையின் அம்சம். அப்படிப்பட்ட துர்கையம்மனுக்கு வழிபாடு வச்சுக்கலாம். குறிப்பாக தேய்பிரை அஷ்டமி என்று பைரவர் வழிபாடு, அவங்களுக்கும் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் வச்சு கும்பிட்றதும். அப்படி தேய்பிரை அஷ்டமி என்று போக முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 4:30 போய் பைரவர் வழிபாடு வைத்துக் கொள்வதும் நன்மை பகுதியாக இருக்கும். ஜீவ சமாதிகள் வழிபடுவதும், சித்தர்கள் வழிபாடு வைத்துக் கொள்வதும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நேரம் கிடச்சா ஒரு தடவை திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லைனா அருகில் உள்ள கோயில்களுக்கு கிரிவலம் சென்று வரலாம். திருப்பரங்குன்றம் முருகனுக்கு கிரிவலம் சென்று வரலாம். திருவண்ணாமலை கோயிலுக்கு கிரிவலம் சென்று வருவது, பௌர்ணமி அன்று கிரிவலம் சென்று வருவது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நரசிம்மர் வழிபாடு வைத்துக் கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்
அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், பேச்சாளர் டாக்டர் கரு கரு கருப்பையா, B.S.M.S.D.Astro. அடியன் வந்து அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர்னால, அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவ படிப்பான பிஎஸ்எம்எஸ் படித்ததுனால, குறிப்பாக தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர்னால, ஆன்லைன் ஜோதிடர் இருக்கிறனால, பேச்சாளர் இருக்கிறதுனால, அதோட நீங்கள் ஆலோசனை பெறாலும் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.